அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. ஒரு காவல்துறை தரப்பிலிருந்து விசாரணைக்காக அழைச்சு கொண்டு போறாங்க அப்படின்னா அந்த விசாரணை கொண்டு போற அந்த கைதி வந்து இறந்து போனா மட்டும்தான் அதை பத்தி நம்ம பேசணும்ன்ற அவசியம் இல்லை மக்களே. அவர் வந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அவரை பத்தி நம்ம பேசலாம் கண்டிப்பா, ஏன்னா அதுவுமே வந்து அகைன்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல மேற்கு விருதுநகர் பகுதியில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்துல சிவகாசியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒருவர் அவர் விசாரணைக்காக கூட்டு போயிருக்காங்க. காவல்துறை தரப்புல இருந்து கூட்டு போனவர் விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவர் எத்தனை நாள் வச்சிருந்தாங்கன்ற நமக்கு தெளிவான தகவல் கிடைக்கல. அவர் அடிச்சிருக்காங்க, அடிச்சிருந்த அடிப்படையில அவரு மருத்துவம் அட்மிட் ஆயிருக்காரு, சீரியஸா இருக்காரு முக்கியமா. சோ அவர் என்ன ஆக போறாரு, உடல்நிலை ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அவர் சப்போஸ் அவர் உயிர் பொழைச்சாலும் உயிர் பொழக்காட்டியும் அவருக்கான ஏற்பட்ட அந்த அநீதிக்கு நிச்சயமா வந்து இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கறத அங்க பதிவு பண்ணிக்க விரும்புற மக்களே. ஏன்னா இப்ப ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு டிஜிபி ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாரு, சந்திரபாபு ஆர்டர் கொடுத்திருந்தாரு, விசாரணை கைதிகளை நைட்டு வந்து நீங்க வச்சக்கூடாது, நீங்க விசாரணை பண்றீங்கன்னா அதிகபட்சம் ஈவினிங்குள்ள நீங்க ரிமாண்டு கூட்டு போயிடணும், நீதிமன்ற காவலை கொண்டு போய் விட்டுறணும்னு சொல்லிட்டு ஒரு தகவலை பிறப்பிச்சிருக்காரு. இப்படி சொல்ற இந்த ஐபிஎஸ் சேதபாபு அவர்கள் வந்து விசாரணை கைதியை அடிக்க கூடாது, அவர் எதுக்கு அடிக்கிறீங்க, அடிச்சுதான் உண்மையை வர வைக்கணும்னு உங்களது அவசியம் வேண்டி கிடக்கா, ஏன் சைக்கலாஜிக்கலா போலாம் சயின்டிபிக்கலா போலாம் அப்படிங்கிற அறிக்கை ஏன் முன்வைக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை மக்களே. ஒரு ஐபிஎஸ் ஆபீசரு நிறைய விஷயம் படிச்சிருப்பாரு, படிக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாட்டுடைய டிஜிபி அவர், ஒரு சைடோட டிஜிபி அவரு, அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு விசாரணைக்கு எதுக்கு அடிக்கணும், அடிக்காம சயின்டிபிக்கா உண்மையை வர வைக்கலாமே. முதல்ல ஒருத்தர் செஷனுக்கு வந்தவுடனே அது வந்து புகார் கொடுக்க வந்தாலுமே உரிமையில பேசுறது, அசிங்கமா பேசுறது, இல்ல குற்றம் சாட்டப்பட்டவரா இருந்தாலுமே அவரை வந்து அடிக்கிறது, அவர் திட்டத்தை உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து யாரு உங்க சட்டத்தை இடம் கொடுத்தா அப்படிங்கிற விஷயத்த ஏன் அது வார்த்தையை சொல்லவே மாட்டேங்கிறாரு டிஜிபின்ற தெரியல மக்களே. அவர் சொன்னாலும் கேட்பாங்களான்னு தெரியாது, அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்தோடனே அவர் ஆர்டர் ஒன்று பிறப்பிச்சாரு, என்னன்னா ரோந்து பண்ண நிக்கிறவங்க வந்து லத்திய சூடா சொன்னாரு. ஆனால் நீங்க இவரை நம்ம விக்னேஷ் அடிச்சிருந்த வீடியோ பார்த்து தெரியும் உங்களுக்கு, ரோந்து பண்ண இருக்கிற காவலர்கள் தான் அவர் லத்திய வச்சு ஓங்கி அடிக்கிறாங்க. லத்தியம் கிடைச்சது அவங்களுக்கு ஏன் வச்சிருக்காங்க, அப்ப டிஜிபி சொன்னா கேட்க மாட்டோம்ப்பா நாங்க இங்கிலீஷ் தான் செயல்படுவோம் அப்படிங்கிற அடிப்பில் அவங்க செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி நிலைமை எப்படி இருக்குன்ற தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவர் நிலைமை கவலைக்கிடமா இருக்குன்றது மட்டும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சப்போஸ் அவர் ஏதாவது ஆயிட்டார்னா நம்ம அவங்க பதிவு போடலாம், சோ ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம். மீண்டும் இந்த வழக்கும் அவங்க ஏதாவது ஆனாங்கன்னா இந்த மீண்டும் இந்த வழக்கும் வந்து ஒரு கஸ்டடியல் டெத்தா பதிவு பண்ணப்பட்டு அது முறையான விசாரணை பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய தலைமையான கோரிக்கை. சப்போஸ் அவர் உயிர் பொழைச்சாலும் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கறது நம்ம ஒரு கோரிக்கையா முன்வைக்கலாம். நன்றி, வணக்கம்.